ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆச்சுனால ரொம்ப பெருசாக எதுவும் பேச விரும்பல, ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். மொட்டை சிவா கெட்ட சிவா எனக்கு எப்படி ஒரு அடையாளத்தை குடிச்சிச்சோ அரர மகாதேவிக்குன்னு. கண்டிப்பாக பொட்டு படம் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு மிக அருமையாக வடிவுடையன் சார் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறேன், இந்த படம் பயமுறுத்தும். போஸ்டரே பாருங்கள், பயமாக இருக்குது. நடுவில் ஒரு ஃபிகர் உட்காந்துரும், அவ்வளோ ஒரு பயம் தரும். இன்னொரு பெரிய விஷயம், இந்த படத்தில் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு வடிவுடையன் சார். அப்படி தான் நம்ம மேடம் கூட பிக் பாஸுக்கு போயிருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஒரு 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 மாஸ் கிரியேட் பண்ணிச்சு. ஏன்னா மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்துச்சு. என் ரெண்டாவது படமே மலேசியாவில் ஆடியோ லான்ச் நடந்ததுக்கு ஜான் மேக் சாருக்கும் ஜோன் சாருக்கும் என் நன்றிகள் சொல்லிக்கிறேன். எல்லாரும் ரொம்ப ட்ரையாக ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கனால சில விஷயங்கள் காமெடியாக பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிவிட்டு அப்புறம் நான் குவிட் பண்ணிடுவேன். பரத் சார் இந்த படத்தில் நிஜமாக பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆக்சுவலி இன்னொரு ஹீரோயின் யாரா புதுசாக இதில் வந்திருக்காங்க, மூணு பேர் தானடா அப்படின்னு பார்க்கும்போது பரத் சார் ஃபஸ்ட்டு பேக் சைடில் போட்டு டப்புன்னு இது பண்ணுவார். அப்போ பார்க்கும் போது அவ்வளோ ஒரு 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 அந்த பயமுறுத்துலேயும் அவ்வளோ ஒரு பியூட்டியாக இருந்தீங்க, அது எப்படின்னு தெரில சார். ரொம்ப அழகாக அந்த கேரக்டரும் அப்படியே மூணு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இனியா மேடம் அந்த அழகை வந்து பேயாகவும் காட்டியிருக்காரு வடிவுடையன் சார். அவ்வளோ அழகாக அந்த பேயை கூட ரசிக்கத்தார், அப்படியே அப்படியே அகோரி மாதிரி இருக்காது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு மங்களகரமான ஒரு பேய் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது மியூசிக் பற்றி நான் பேசலாம், ஆல்ரெடி நிறைய வெளியே பேசிட்டேன். ஸோ அந்த படத்தை பற்றி நான் எனக்கும் இந்த படத்துக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நமிதா மேடமும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இனியா மேடம் சொல்லவே தேவையில்லை, ஆல்ரெடி வந்து ஒரு கிரேட் பர்ஃபார்மர். பொட்டுன்ற ஒரு டைட்டில் ரோல் அவ்வளோ அழகாக கேரி பண்ணியிருக்காங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்கும் போது உங்களுக்கு அழகாக தெரியும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, பரத் சார் கூட அவங்களுக்கு ஒரு டுவேட் கூட இல்லை. அப்புறம் சிஷ்டி டாங்கே மேடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்லிம்மாக அழகாக இந்த படத்தில் ரொம்ப சில விஷயத்த பொர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப சின்ன சின்ன விஷயம் காலேஜ் சீன்ஸில் வரும்போது கூட அவங்க எப்படி ஸ்கோர் பண்ணியிருப்பாங்கன்றது ஒரு விஷயம் நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது பார்த்தேன். வடிவுடன் சார் கண்டிப்பாக இந்த உங்களை யாரையும் இந்த படத்தில் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார். இதே மேடைக்கு நான் சவுகர்பேட்டை ஆடியோ லான்ச் வரும்போது ஒரு விஷயம் நான் பார்த்தேன். ஆனால் ப்ரொடியூசர் சாருக்கும் அந்த ஒரு மனசு, அதே டைரக்டருக்கு இன்னொரு படம் கொடுத்ததுக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் அவர் கன்ஃபார்மாக ஒரு சூப்பர் கதை கண்டிப்பாக பண்ணியிருக்காருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அழகாக கதை பண்ணியிருக்காரு. நம்புகிறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா வரலையும் இறைவனை வேண்டிக்கிட்டு இங்கே மற்றவங்களாம் பேசுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம். தேங்க்யூ அமரீஷ் சார்.